ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறீங்க. அதாவது காலிஃப்ளவர் பக்கோடா. இது எப்படி செய்ய போகிறோம்? இது மாதிரி குட்டி குட்டியோண்டு கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கட் பண்ணி முடிச்சோடனே ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஹாட் வாட்டரில் இந்த காலிஃப்ளவரை வந்து போட்டுருங்க. அதுதான் இதுமாரி வந்துடுச்சு. இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர். இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, சில பேர் ஆட் பண்ண மாட்டீங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா வந்து அந்த புழுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இருந்தாலும் போயிடும். அதுக்காக டர்மரிக் போடுறது கொஞ்சம் சேஃபு. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் இதுமாரி இருக்கணும். காலிஃப்ளவர்லாம் அப்படியே எல்லோவாக மாறிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுக்கணும். நல்லா இது மாதிரி வடிகட்டி ட்ரைன் பண்ணி வச்சிடணும். கடலை மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து 2 டேபிள்ஸ்பூன், சோளமாவு, தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு கலக்கிக்கணும். தண்ணி ஆட் பண்ணாமலே காலிஃப்ளவரை போட்டு பிசைஞ்சிக்கணும். தண்ணி இல்லாமையே இது மாதிரி வந்துடுச்சு. இப்போ தண்ணி தேவைப்படுதுனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவு தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் கிறிஸ்பினஸ் வந்து வரும். இந்த அளவு தான் இருக்கணும். நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகுதுமே பக்கோடா காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் இது பண்ணிடுங்க. சரிங்க, காலிஃப்ளவரை எண்ணெயில் விட்டு எடுத்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு வந்தோடனே எடுத்துடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதோட ஆனியனையும் சேர்த்து சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய். இந்த மலைக்கு இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக